வரி அப்படின் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரி விதிப்புகள் அதற்கான சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது மாறுபட்டுகிட்டே இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு சிஏ மாணவர்களுக்கான அதாவது சிஏ முடித்து வெளிவந்தவர்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகியிருக்கா அவங்களுக்கான தேவைகள் இன்னும் அதிகரிச்சிருக்கா அதாவது வரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த வரி டாக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை எடுத்தாவே உடனே மக்கள் வந்து ஆடிட்டர் சார்ட்டட் அக்கௌண்டன் கிட்ட தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இருக்காங்க ஏன்னா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வாங்க வாங்குவதற்காக மட்டும் செல்வது கிடையாது சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் வந்து நிச்சயமாக அவங்களுடைய கணக்குகளை வந்து தணிக்கை செய்யணும் அவர்களுக்கே தெரியாமல் தவறுகள் நடந்திருக்கலாம் அவர்களுக்கே தெரியாம அந்த நிறுவனங்களுடைய லாபங்கள் குறைக்கப்பட்டிருக்கலாம் அதிகரிக்கப்பட்டிருக்கலாம் அதனால அரசாங்கத்துக்கு வந்து வரிகள் வந்து தவறாக செலுத்தப்பட்டிருக்கலாம் இந்த நோக்கத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன் கிட்ட அவங்களுடைய புக்ஸ் எடுத்துட்டு போய் காமிச்சு அதை தணிக்க செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி சட்டங்கள் வந்து சொல்லுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வியாபாரம் செய்யும் நிறுவனங்களுக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் ஜிஎஸ்டி மாதிரியான சட்டங்கள் வந்த பிறகு சிஏ படித்தவர்களுடைய தேவை வந்து அதிக அளவில் அதிகரிச்சுட்ருக்குன்னே சொல்ல முடியும் ஏன்னா ஜிஎஸ்டி சட்டத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள் அவர்களுடைய கணக்கு புத்தகங்களை வந்து ஜிஎஸ்டி நிறுவனத்திற்கிட்ட சமர்ப்பிக்கும் முன்னர் அவங்க வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட சா அவங்களுடைய சிக்னேச்சரோட தான் அதை சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த சட்டங்கள் சொல்லுது அவங்களுடைய சரக்கிருப்பு மாதிரியான விஷயங்கள் இது வந்து வரி சட்டங்களுக்கு மட்டும் பொருந்தாது வங்கிகளில் போய் நான் லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக வந்து அவங்க இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ஸோடைய சிக்னேச்சரோட தான் ப்ரொசீட் பண்ண முடியும்